போட்டோ நல்லாவே வந்திருக்கு. பூங்கா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ரொம்ப நல்லவன். பொண்ணுங்க வராங்கனாலே ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் நிப்பான். அவன் யார் தெரியுமா? யாரு? தோ இந்த போட்டோல இருக்கானே இவன் தான். ஏய், போட்டோ கூட முடியாது. ஏய் குடுடி, அது ஏன் நல்லா தானே இருக்கு, நானே வச்சுக்கிறேன். ஐயோ ப்ளீஸ் குடுடி. அங்க ப்ளீஸ் குடுத்துருங்க. ஓஹோ, நீங்க என்ன இவளுக்கு சப்ஸ்டிட்யூட்டா? ஏங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெக்கப்படுறீங்க? பரவாயில்லைங்க, போட்டோ குடுத்துருங்க. முடியாது, இவன் தானே போட்டோ எடுத்தான், இவன் கையிலேயே குடுக்குறேன், வாங்கி குடுடி. அச்சங்கள் கூடாதே, சீத்து 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 ரெண்டு கையும் பொத்து கொள்ள பெண்ணே, வெக்கங்கள் கூடாதே. இதோ இதோ உன் சொந்த தானிவா, இதோ இதோ உன் சொந்த தானிவா, என்றே என்றே உன் நெஞ்சு சொல்லுதா, காது கூப்புக்கும் நேரம் இது. நம்பாத ஒரு விஷயத்து மேல எனக்கு இப்போ ஆர்வம் வந்திருக்கு.
நான் எதை பத்தி கேக்குறேன்னு புரியல உனக்கு. அது என்ன தெரியல பாட்டி, இப்ப அதோட பேர் சொல்ல கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாடதிபுரத்துல இருந்து ஒருத்தன் வந்து இவரையும் கொல்லணும், சம்திங் ராங். சுத்தி இருக்கிற எல்லாரும் மேலயும் சந்தேகம் வருதேடா. வெள்ளம் எங்க இருந்து வேணாலும் பாயிட்டோம், நாம ஊத்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அது இங்க இருக்கான்னு பாரு. இது பிரின்சிபல் ரூம்ல இந்த பேப்பர் ஐட்டாச்சே, இது எப்படிங்க? நீ தான கையில வச்சு விளையாடிட்டு இருந்தா. டேய், இங்க என்னமோ எழுதி இருக்குடா. டேபிள்லயா? என்ன எழுதி இருக்கு படி. காந்தி இன் 1957 சா. காந்தி இன் 1957 ஆ? அவர்தான் 1948ல இறந்துட்டாரு. அப்புறம் எப்படி? ஒருவேளை காந்தியோட ஆவிய பார்த்திருப்பாரோ? இல்லடா, பக்கத்துல தான் சான்னு போட்டிருக்கேன், அப்ப பார்த்திருக்காருன்னு தானே அர்த்தம். என்னடா தேடுற? ஏதாவது பேப்பர் இருந்தா கூடு, இத மாத்தி எழுதி பார்த்தா ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்தா போட்டோஸ் வேணாண்டா, வேற ஏதாவது பேப்பர் இருந்தா கூடு. என்ன அந்த பக்கம் போ சொல்லிட்டு நீ மட்டும் ஆளை சைட் அடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு அறிவே இல்லையாடா. இந்த போட்டோஸ் நல்லா பாரு. இந்த லைப்ரரி டேபிள் கீழே இருக்கிற பலகையில ஃபுல்லா புக் ஷெல்ஸ் நம்பர்ஸா போட்டிருக்காங்க. இந்த ரேக் நம்பர்ஸ் எல்லாம் வருஷத்தோட நம்பர் மாதிரி இல்ல? ஆமா. அப்ப 1957ங்கிறதும் ஒரு புக் ரேக் நம்பரா இருக்கலாம் இல்லையா? அப்படியே இருந்தாலும் சான் போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? சொல்றதையே கேட்க மாட்டேன். நீ இப்போ அத பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற. அம்புலிய நேரில் பார்த்துருக்க. இது பயோகிராபி செக்ஷன், இதான் 1957. டேய் டேய், இது காந்தியோட பயோகிராபி. இந்த சாவி மேந்தா, இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பாத்து பாத்து வாடா. எத்தனையோ பேர் வந்து போற இந்த லைப்ரரிக்கு கீழே 20 வருஷமா இந்த லேப் பூட்டி கிடந்திருக்க. இதெல்லாம் செகண்ட் வேர்ல்ட் வார் போட்டோஸ், பிரிட்டிஷ் வார் மிலிட்டரியில் இருந்திருக்காரு.
பார்த்து. ச்சே என்னடா எமர்ஜென்சி எக்ஸ்பிரிமெண்ட்ஸா? இதென்ன போட்டோஸ்? என்னடா அது? அதை படி. It was an Indian summer. 1957. When I got another chance to perform my dream experiment. அது ஒரு இந்திய வெயில் காலம். அப்பொழுது தான் எனக்கு நீண்ட நாளாக நான் செய்ய நினைத்திருந்த பரிசோதனையை செய்து பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு சராசரி மனிதன் சுமார் 100 ஆண்டுகள் உயிர் வாழ முடியும். ஆனால் எனது ஆராய்ச்சியின் மூலம் கண்டிப்பாக 150 வருடமாவது வாழ்ந்து விடலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அறிவியல் விதிகளை கொஞ்சம் மீற வேண்டும். ஆனால் சரியான சந்தர்ப்பம் இல்லாமல் எந்த ஒரு சாதனையையும் செய்துவிட முடியாது. நான் 2nd உலக போரின் போது ராணுவத்தில் விஞ்ஞானியாக இருந்த காலத்தில் எந்த ஆராய்ச்சி செய்வதற்கும் சுதந்திரமும் பணமும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் இருந்தது. ஆனால் நான் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றதும் உரிமைகளும் முயற்சிகளும் பறிக்கப்பட்டது. குறிப்பாக எனது நியண்டர்தால் பரிசோதனையை செய்ய முடியாமல் போனது ஓய்வு என்னை தொய்வடைய வைத்ததால் இந்தியாவில் உள்ள எனது கல்லூரியை நடத்த வந்து சேர்ந்தேன். அப்பொழுது எனது துபாஷி நீலகேசி ஒரு கிராமத்து பெண்ணை என்னிடம் அழைத்து வந்திருந்தான். அந்த பெண் முதல் முறையாக என் முன் வந்து நின்றாள். உடன் ஒரு சிறுவனையும் அழைத்து வந்திருந்தாள். அவனுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று பார்த்த போதே தெரிந்தது. நான் அந்த பெண்ணிடம் பெயர் கேட்டேன். மாடந்திபுரத்துல எந்த ஒரு உசுறு பொறக்கிறதுனாலும் எல்லாம் என் கையாலதான். அம்பட்டு கைராசிக்காரின்னு எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுவாங்க. அப்போ அவளுக்கு 3 மாசம். யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த வெள்ளக்கார துறைகிட்ட வைத்தியம் பார்க்க போயிருக்கா. யாரும் இல்லாத அநாத சிரிக்குதானேன்னு அந்த படுபாவி போய் அவளுக்கு தப்பா வைத்தியம் பண்ணிவிட்டான். இது என்னங்கிற என் நல்ல நேரமோ அல்லது அவளது கெட்ட நேரமோ தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை அந்த கிராமத்து பெண் என்னிடம் சிகிச்சைக்காக வந்தாள். சிகிச்சையில் அவள் கர்ப்பம் தரித்திருப்பது தெரிந்தது. Congratulations Pani, you are pregnant. நீ கர்ப்பமா இருக்கே. You will soon have a baby brother, maybe sister. Why is she crying? Her husband died recently, Dora. She is living. சமீபத்தில் கணவனை இழந்து கைம்பெண்ணாய் தன் மகனுடன் தனித்து வாழ்வதை அறிந்து கொண்டதும் எனக்குள் ஒரு வினோத எண்ணம் தோன்றியது. இவளை எனது நியண்டர்தால் ஆராய்ச்சிக்காக உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தேன். Sure, take it. எனது அந்தரங்க நண்பன் மூலம் எங்கள் நாட்டு ராணுவ ஆராய்ச்சி கூடத்திலிருந்து நியண்டர்தால் மரபணுக்களை வரவழைத்தேன். ஆதிகாலத்தில் அழிந்து போன இந்த மரபணுக்களை நம் மனித மரபணுக்களோடு கலப்பதால் 150 வருடம் வாழக்கூடிய ஒரு புதிய மாற்று மனிதனை இவ்வுலகுக்கு கொண்டு வர முயற்சிகள் செய்தேன். யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் அந்த மரபணுவை 3 மாத கர்ப்பிணியான பொன்னியின் சிசுவின் உடலில் செலுத்தினேன். நீ உங்க அம்மாவும் இந்த சீமாட்டிகையை நம்பாம அது சீமதலையில வைத்தியம் பார்க்கறீங்களா? அந்த பெண் அடிக்கடி என் பரிசோதனைக்கு வர வேண்டும் என்று ராணுவத்தில் போர்க்கைதிகளுக்கு கொடுக்கும் போதை மருந்தை அவளுக்கு நான் கொடுத்தேன். அதன் சீற்றம் அவளை என்னிடம் இழுத்து வந்தது. நானும் தடையின்றி எனது பரிசோதனைகளை நடத்தி கொண்டேன். என் திட்டம் பலித்தது. என் எண்ணம் ஈடேற துவங்கியது. ஆனால் அந்த சீமக்கார தோரபடுவாரி
அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தானே எனக்கு தெரியல. அவ வலிய கட்டுப்படுத்தவே முடியல. அவ பையனை கூட்டிக்கிட்டு அடிக்கடி அந்த டாக்டரை பார்க்க போயிடுவா பாவி மனுஷி. நான் கொடுத்த போதையின் அரை மயக்கத்தில் அவள் சூரிய கிரகணத்தின் போது பரிசோதனைக்காக வெளியே வருவாள் என்று நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அன்றுதான் எனது பரிசோதனையின் விளைவு திசை திரும்பியது. ஆறாவது மாதத்தில் அவள் வயிற்றில் ஏற்கனவே வித்தியாசமாய் வளர்ந்து வந்த சிசுவுக்கு சூரிய கிரகணத்தின் கதிரலைகளால் பாதிக்கப்பட்டு மரபணு பிழை ஏற்பட்டது. பொன்னைக்கு பிறந்த குழந்தையை பற்றி எனது துபாஷி நீலகேசியின் மூலமாய் தெரிந்து கொண்டேன். கடவுளை நாம் வணங்குவதற்கு காரணம் அவர் தவறே செய்யாதவர் என்பதால் தான். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. நான் செய்த நியண்டத்தால் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஒரு மிகப்பெரிய தவறுக்காக இப்பொழுது வருந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த மிருக குழந்தையின் தன்மையை உலக புராணங்களில் வரும் கதாபாத்திரங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வரிசைப்படுத்தி இருக்கிறேன். ஜெரோடெர்மா பிக்மெண்டோசம் என்ற ஒரு விளைவால் இந்த குழந்தை சூரிய ஒளிக்கு ஒவ்வாது ஒரு குகை போன்ற இடத்தில் மறைந்து வாழும் தன்மை கொண்டிருக்கும். இரவில் மட்டுமே வேட்டையாடும். இது பாதி மனித தன்மை கொண்டிருந்தாலும் மனிதர்களை வேட்டையாடி உண்ணக்கூடியது. எனவே இது ஒரு கேனிபல். இரத்த வாடையையும் வேர்வையையும் வெகு தூரத்தில் இருந்து அறிந்து கொள்ளும் துல்லிய மோப்ப சக்தி கொண்டதாக இருக்கும். இதன் வேட்டையாடும் முறை மிக கொடூரமானதாக இருக்கும். செங்கோடன் அந்த பிரிட்டிஷ் பவுண்டர் கொண்டதுக்கு சரியான காரணம் இருக்கு. இப்ப அம்பலி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, ஆனா செங்கோடன் அன்னைக்கே அந்த கிராமத்தான கொள்ளணும். ஒருவேளை செங்கோடனுக்கும் அந்த ஆளுக்கும் பர்சனல் பகை இருக்குமோ? இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தன்னுடைய தம்பியான அம்புலிக்கு விருந்து வைக்கிறதுக்காகவும் கொண்டு இருக்கலாம் இல்லையா? எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி செங்கோடனை போய் பார்த்தா தெரிஞ்சிடும். வெந்தா, தெரிஞ்சு அந்த ஆளுக்கிட்ட போய் மாட்டுறது கரெக்டுன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லடா, அம்புலி இருக்கிற இடம் செங்கோடனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கண்டிப்பா அவனை போய் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏண்டா நின்ட்ட? போன தடவை தான் வெறும் கையோட போய் அவகிட்ட மாட்டிக்கிட்டோம். இந்த தடவை முன்ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்ய சொல்ற? எல்லாரும் மொத்தமா போய் அம்பளிட்ட உயிர் கொடுக்க சொல்றியா? போராடுவோம். இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தா சாவதுக்கு பதிலா நீங்க ஆடு மாடுகள் தெரிஞ்சா பலி கொடுக்கிறதுக்கு பதிலா மொத்தமா போய் மோதி பாப்போம். அது மிருகமியா அம்புலி? அதப்ப எங்க என்ன தேடுவ? ஐயா, நிலவிலேயே மனுஷோட கால் தவிர பழிஞ்சிருக்கு. அம்புலிய கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். அது இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க? எப்படி? நீங்க பலி கொடுக்க ஆட்டு அனுப்புறீங்கல்ல, அந்த ஏரிக்கு அந்த பக்கம் போய் பார்த்தேன். அங்க நம்ம பழைய ஊரோட கோயில் பொந்தலதான் அந்த அம்புலி இருக்கு.
நீ எப்படி அது கிட்ட போய் உயிரோட திரும்பி வந்த? ஏனா உங்கள மாதிரி உன பயந்துட்டு ஊர்ல நான் ஒளிஞ்சு வா இல்லையா? ஏய் ஏய் போடா 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 தம்பி நாங்க எல்லாம் அப்படி தான்ப்பா கால காலமா இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாப்பா. நீ வேணா வீரனா இருந்துட்டு போப்பா. தலைவரே நில்லுங்க. இப்படியே போயிட்டு தான் என்னதான் தீர்வு. இதுக்கு ஒரு முடிவு செஞ்சே ஆகணும். ஆமா செஞ்சே ஆகணும். செஞ்சே ஆகணும். செஞ்சே ஆகணும். செஞ்சே ஆகணும். சரி என்ன பண்ணலாம்ங்கறத நீங்களே சொல்லுங்கயா. மனுஷனா உங்களால இவ்வளவு தான் செய்ய முடியும். மனுஷனுக்கு மேல சாமின்னு ஒன்னு இருக்கு. அது நினைச்சா ஆகாதது எதுவுமே இல்ல. அது சரி. இத்தனை வருஷமா அந்த சாமி எங்கே போச்சு? நாம சாமி ஒதுக்கி வச்சோம். சாமி நம்மள ஒதுக்கிடுச்சு. சுறு போறது போயிட்டு தானே இருக்குது. சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லியா. இதுக்கு கூட்டு பிரார்த்தனை மட்டும் தான் ஒரே வழி. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்கயா. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடக்கிற சண்டையில சாமி எங்க வந்துச்சு? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. வேற எப்படி சொல்றது? நம்ம பிரச்சனையை நாம தான் தீக்கணும். வானத்துல இருந்து சாமி வந்து தீக்காது. மனச கல்லாக்கிட்டு கல்ல சாமியா கும்பிட முதல்ல நிறுத்துங்க. போட்டும்பா அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கே கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அப்படியே சொல்லிட்டயா இந்த ஊர்ல எவ்வளவு ஊர்பட மாட்டீங்க எல்லாம் நாசமா.